வணக்கம். என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் ரொம்ப சோகமாக இருக்கும்போது எனக்கு வேறு எதுலையாவது மாறிடணும் அப்படின்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. என்ன இல்லை, எனக்கு இப்போதான் இங்கே தான் எனக்கு நிம்மதி இல்லை, நான் வேறு எதுலையாவது மாறினாலாவது என்னுடைய பிரச்சனைகள் தீருதா அப்படின்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு புரியாது. நான் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் உங்களால் பெற்ற தாயையோ நாம் பிறந்த நாட்டையோ தாய் நாட்டையோ தாய் மொழியையோ எப்படி மாற்றிக்க முடியாதோ அப்படி அதையும் மாற்றிக்கொள்ள முடியாது. அது அவரவர்கள் விருப்பம், இது என் கருத்து. மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த மூன்றையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மூன்றையும் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னா அதையும் மாற்றிக்கொள்ள முடியாது. மனதால் ஒன்றுபடுவோம், மனதால் ஒன்றிணைவோம், எல்லாவற்றையும் கடந்து மனதால் ஒன்றிணைவோம். இதுலேருந்து இதுக்கு போனோம், அதுலேருந்து அதுக்கு போனோம். அப்படி ஒன்று இல்லை அப்படின்னா ஏன் இதுலேருந்து அதுக்கு போகணும், அதுலேருந்து இதுக்கு வரணும்? நீங்களே யோசிங்க. என்னை பொறுத்தவரை பிரச்சனைன்றது நாம் எங்கே போய் வேண்டுனாலும் தீராது. ஏன்னா அந்த பிரச்சனை அதற்கான கடவுள் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. உங்களுடைய எண்ணத்தால் தூய்மையாக இருங்க, மனதால் அழுக்கில்லாமல் இருங்க. நீங்கள் எதுக்குமே மாற வேணாங்க, உங்களுடைய சிந்தனையும் செயலையும் மட்டும் மாற்றுங்க. நீங்கள் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களால் வெளில வர முடியும். நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய சிந்தனையும் செயலையும். நன்றி.